Hi everyone, in this video, we will talk about cyclic redundancy check. So, error detecting codes are 3. Parity check code, checksum, cyclic redundancy check. We will talk about parity check code and checksum. And the two videos are linked in the description. Click on the link. So, now we will talk about cyclic redundancy check. So cyclic redundancy check அப்படிங்கிறது வந்து ஒரு cyclic code. So cyclic code அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷலான லீனியர் block code. So இதுல வந்து நம்ம ஒரு code word cyclic-ஆ shift பண்ணோம் அப்படினா நமக்கு இன்னொரு code word வந்து கிடைக்கும். So in a cyclic code, if a code word is cyclically shifted, அதாவது rotate பண்ணோம் அப்படினா அந்த code word வந்து rotate பண்ணோம் அப்படினா நமக்கு இன்னொரு code word. The result is another code word. So, நமக்கு இன்னொரு code word வந்து கிடைக்கும். So, for example, நான் வந்து ஒரு code word எடுத்துக்கிறேன். 1011000. So, இது வந்து ஒரு code word. இது வந்து நம்ம cyclic-ஆ left shift பண்ணப் போறோம். So, இது வந்து நம்ம left side வந்து shift பண்ணப் போறோம். So, அப்ப என்னாகும் இந்த 0 வந்து இந்த இடத்துக்கு வந்துருமா? So, இந்த 0 இந்த இடத்துக்கு வந்துரும். இந்த 0 வந்து இங்க வந்துரும். இந்த 0 இங்க வரும். இந்த 1 இங்க வரும். இந்த 1 இங்க, இந்த 0 இங்க, and இந்த 1 வந்து இந்த இடத்துக்கு வந்துரும். Okay வா? So, இது வந்து இன்னொரு code word இருக்கும். Okay வா? So, இந்த code word வந்து நம்ம cyclic வந்து rotate பண்ணிரும் அப்படினா நமக்கு இன்னொரு code word வந்து கிடைக்கும். So, இதுதான் cyclic code. So, cyclic redundancy check அப்படிங்கிறது வந்து ஒரு cyclic code. So, cyclic redundancy check அப்படிங்கிறது is a subset of cyclic codes. So, இது வந்து நம்ம ஷார்ட்டா CRC அப்படினு சொல்லுவோம். Cyclic redundancy check வந்து ஷார்ட்டா CRC அப்படினு சொல்லுவோம். So, it is used in networks such as LANs and WANs. So, இது CRC வந்து local area networks லியும் wide area networks லியும் error detection purpose காக யூஸ் ஆகுது. So, இது வந்து CRC உடிய encoder and decoder. So, நமக்கு center sideல வந்து encoding நடக்கும், receiver sideல decoding நடக்கும். So, நமக்கு normal என்னாகும் center sideல வந்து நம்ம send பண்டுற data word வந்து code word convert ஆகிதான் transmit ஆகும்லியா. So, இந்தடுத்தில உங்களுக்கு center sideல generatorலியும் receiver sideல checkerலியும் ஒரு modulo to binary division வந்து நடக்கும். So, modulo to binary division நடக்கும். So, நமக்கு இந்த division perform ஆகிறுனா, நமக்கு என்ன வேணும்? Divisorும் dividendும் வேணும்லியா. So, இதில வந்து generatorக்கும் checkerக்கும் commonான ஒரு divisor வந்து இருக்கும். So, இந்த divisor வெச்சுதான் இந்த division வந்து perform ஆகுது. So, center sideல வந்து இந்த data word தான் dividend. So, இந்த dividend கூட ஒரு certain number of zeros வந்து add ஆகும். So, இந்த zeros எப்படி add ஆகும் அப்படினா, இப்போ வந்து ஒரு coding schemeல வந்து ஒரு code wordும் ஒரு data wordும் வந்து எவ்வளோ bits இருக்கும் அப்படின் சொல்லி குடுத்திருப்பாங்கள்லியா. So, இப்போ C of 7,4 அப்படினு ஒரு coding scheme எடுத்துக்டும் அப்படினா, இதில 7 இங்கருது வந்து code word, 4 இங்கருது வந்து data word. So, இது வந்து N, இது வந்து K வா. So, நமக்கு N minus K value தான் இந்த number of zeros. So, இதில வந்து N அப்படிங்கிருது 7, K அப்படிங்கிருது வந்து 4. So, 7 minus 4 வந்து 3. So, இந்த coding schemeல வந்து 3 zeros வந்து இந்த data word கூட add ஆகும். So, இதிரண்டு சேந்துதான் இந்த இடத்தில dividend, இது divisor. So, இதிரண்டில் சேத்து generator வந்து ஒரு modulo to binary division வந்து perform ஆகும். Okay, வா? So, நம்ம normal division perform பண்ணும்னா, நமக்கு என்ன கடைக்கும்? ஒரு quotient கடைக்கும், ஒரு reminder கடைக்கும்லியா. So, இந்த quotient வந்து நமக்கு தேவையில்ல. இந்த reminder value தான் நம்மலோட CRC value. So, இந்த CRC value தான் இந்த data word கூட add ஆகி code word convert ஆகும். Okay, வா? So, இந்த அடுத்தில வந்து code word வந்து எப்படி கடைக்கும் அப்படினா, data word plus CRC value. So, இது ரெண்டுதான் வந்து நமக்கு code word கடைக்கும். So, இந்த code word தான் நமக்கு senderல இருது receiverுக்கு வந்து transmit ஆகுது. So, இது வந்து sender sideல நடக்கல் process. So, அடுத்தது receiver sideல என்னாகும் அப்படின் பக்கலா. So, receiver sideல senderல இருந்து வர code word வந்து receive ஆகுமா.
So இந்த இடத்துல வந்து இந்த கோட் வேர்ட் வந்து டிவைடன்ட் டிவைசர் வந்து இந்த காமன் டிவைசர் சோ இது ரெண்டையும் வச்சு செக்கர் வந்து ஒரு மாடுலோ 2 பைனரி டிவிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது சோ இந்த இடத்துல என்ன ஆகும் நமக்கு வந்து ஒரு குவோஷன்ட் கிடைக்கும் ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் சோ அந்த குவோஷன்ட் நமக்கு தேவை இல்ல சோ நம்ம செக்கர்ல இருந்து கிடைக்கிற ரிமைண்டரை தான் நம்ம வந்து சிண்ட்ரோம் அப்படினு சொல்றோம் சோ இந்த சிண்ட்ரோம் வந்து 000 னு கிடைச்சது அப்படினா இந்த கோட் வேர்ட் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாம ரிசீவ் ஆயிருக்கு அப்படினு அர்த்தம் சோ ரிசீவர் என்ன பண்ணோம் சோ இந்த CRC வேல்யூவை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த டேட்டாவோட மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் இதுவே இந்த சிண்ட்ரோம் வந்து 000 னு வராம வேற எந்த வேல்யூவா வந்திருந்தாலும் இப்ப 011 னு வரலாம் 010 னு வரலாம் சோ இந்த மாதிரி எந்த ஒரு பிட் வந்து சேஞ்ச் ஆகி கிடைச்சாலுமே இந்த கோட் வேர்ட்ல வந்து எரர் இருக்கு அப்படின அர்த்தம் சோ இந்த கோட் வேர்ட வந்து ரிசீவர் அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடும் ஓகேவா சோ சைக்ளிக் ரிடன்சி செக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எரர் டிடெக்ஷன் வந்து இப்படி தான் நடக்குது இதுல மெயின் process வந்து இந்த மாடுலோ 2 பைனரி டிவிஷன் தான் அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணுறோமோ அதே நம்பர் ஆஃப் வேல்யூ தான் நமக்கு வந்து ரிமைண்டரும் கிடைக்கும் அதாவது இப்போ 3 ஜீரோஸ் ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட CRC வேல்யூ வந்து 3 பிட்டாக இருக்கும் இதே 4 ஜீரோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு CRC வேல்யூ வந்து 4 பிட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம மாடுலோ 2 பைனரி டிவிஷன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து டேட்டா வேர்ட் கொடுத்துருக்காங்க டிவைசர் கொடுத்துருக்காங்க கோட் வேர்ட் வந்து எவ்வளோ பிட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேட்டா வேர்ட் வந்து எவ்வளோ பிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் சைடில் நமக்கு வந்து டிவைசர் இருக்கு 1011 டிவைடன்ட்டுக்கு டேட்டா வேர்ட் வந்து 1101 ஸோ இங்கே வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா n-k-வா ஸோ n-k அப்படின்னா 7-4 விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஸோ இங்கே வந்து நம்ம 3 ஜீரோஸ் ஆட் பண்ணணும் ஸோ இங்கே 000 இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம் ஸோ இங்கே 1 இருக்குது இங்கே 1 இருக்குது ஸோ இன்டூ 1 பண்ணோன்னா 1011 இப்போ இதை வந்து நம்ம எக்ஸார் பண்ணணும் நார்மலாக டிவிஷனில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து மாடுலோ 2 பைனரி டிவிஷன் ஸோ நம்ம வந்து எக்ஸார் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ எக்ஸார் வந்து தெரியும் இல்லையா சேம் டிஜிட்ஸ் வந்தது அப்படின்னா 0 டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் வந்ததுன்னா 1 ஸோ 00னா 0 வரும் 01னா 1 10னா 1 11னா 0 ஸோ இதுதான் வந்து எக்ஸார் ஆப்ரேஷன் ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸார் பண்ணோம்னா 11னா 0 01னா 1 10னா 1 ஸோ இது வந்து 0 தான் வரும் ஸோ நம்ம நார்மலாக இக்னோர் பண்ணிடுவோம் இல்லையா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த டிஜிட்டை கீழே இறக்கணும் ஸோ 0 இங்கே வரும் திரும்பவும் இங்கே வந்து 1 இருக்குது ஸோ இன்டு 1 பண்ணோம் அப்படின்னா 1011 இங்கே வந்து எக்ஸார் பண்ணோம் அப்படின்னா 01னா 1 011 10னா 1 ஸோ திரும்ப அடுத்த ஜீரோவை கீழே கொண்டு வரும் 0 ஸோ திரும்ப இன்ட்டு 1 பண்ணோன்னா 1011 எக்ஸார் பண்ணால் 01னா 1 11னா 0 10னா 1 ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஜீரோவை கீழே கொண்டு வரோன்னா 0 ஸோ திரும்ப இன்ட்டு 1 அப்படின்னா 1011 ஸோ 01னா 1 11னா 000னா 0 ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்து 001 அப்படின்னு கிடச்சிருக்கு இதுதான் வந்து நம்மளோட CRC வேல்யூ இல்லையா ஸோ அப்போது நம்மளோட கோட் வேர்ட் என்னவாக இருக்கும் டேட்டா வேர்ட் வந்து 1101 ப்ளஸ் CRC வேல்யூ வந்து 001 ஸோ இதுதான் கோட் வேர்டு இதுதான் சென்டர்லேருந்து ரிசீவர் சைடு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் ஓகேவா ஸோ இது சென்டர் சைடில் நடக்கிற ப்ராசஸ் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரிசீவர் சைடு ஸோ ரிசீவர் சைடில் இந்த கோட் வேர்ட் வந்து டிவைடண்டாக இருக்கும் ஸோ 1101001 ஸோ டிவைசர் வந்து 1011 ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு 1 1011 ஸோ இதை எக்ஸார் பண்ணோம்னா 11னா 0 01னா 1 10னா 1 ஸோ இப்போ அடுத்தது இந்த ஜீரோவை கீழே கொண்டு வரும் திரும்ப இன்ட்டு 1 அப்படின்னா 1011
So, இது XOR பண்ணும்னா, 0, 1 நா 1, 0, 1 நா 1, 1, 0 நா 1. So, திரும்பா, அடுத்த 0 வா, கீல கொண்டுவிறோம். Into 1 பண்ணும்னா, 1, 0, 1, 1. So, இது XOR பண்ணும்னா, 0, 1 நா 1, 1, 1 நா 0, 1, 0 நா 1. இப்போ, next, இந்த 1 வந்து கீல கொண்டுவிறோம். So, திரும்ப into 1. So, 1, 0, 1, 1. So, 1, 1 நா 0, 1, 1 நா 0, 0, 0 நா 0. So, இங்க நமக்கு remainder என்ன கெடுச்சிருக்கு அப்படினா, 0, 0, 0 கெடுச்சிருக்கு. So, இது வந்து syndrome. So, நமக்கு syndrome வந்து 0, 0, 0 கெடுச்சா என்ன அர்த்தோம். So, code word வந்து எந்த ஒரு எரரும் இல்லாம் receiverக்கு receive ஆயிர்ச்சு அப்படின் அர்த்தோம். Okay, வா. இப்போ, suppose இந்த code word வந்து transmit ஆகிறப்போ, இங்க எதாவது ஒரு bits வந்து change ஆகி transmit ஆயிருந்தது அப்படினா, இந்த இடத்துல நமக்கு divide பண்றப்போ, 000ங்கிற value கிடைக்காது. So, CRCல வந்து error detection இப்படிதான் நடக்குது. So, இதுல வந்து வேற ஏதாவது doubts இருந்தது அப்படினா கேளுங்க. Thank you.